சத்தியோதயம் நல்லதே நடக்கும். அந்த 25ஆம் தேதி திருத்தங்களும் திருப்பங்களும் ஒரு கிளாஸ் நடத்தலான்ட்ருக்கேன். சொல்லுங்க, நம்மளை எப்படி திருத்திக்கிறது, எப்படி வாழ்க்கை திரும்பும், டேர்ன் யுவர் குட் வே, நல்ல வழியில் திருத்தணும். அப்போ திருந்தினா தானே திருப்பங்கள் வரும். நான் திருந்த மாட்டேன் தானே அப்படிலாம் நல்லா திருப்பங்கள் வரணும் அப்படின்னாக்கா எப்படி திருப்பு முனை வரும்? அப்போ அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் வாழ்வியல் சார்ந்த ஒரு கிளாஸ். எதுக்குன்னா 2023க்கான கிளாஸ். 2023 உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு திருப்பு முனையாக இருக்கணும். ஆமாம் இல்லையா? அது சும்மா ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் தான் கிளாஸ் இருக்கும். ஒரு 5 பாயிண்ட் தான், 5 பாயிண்ட் தரவு பண்ணி விடுறேன் உங்களுக்கு, பண்ணி விடுறேன். அதை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்றேன். 5 பாயிண்ட்டை கேளுங்க, உங்களுக்கு உள்ளக்கூடிய தப்பை திருத்திடுவீங்க. டிசம்பர் 31ஆம் தேதி திருத்திடலாம். 2023 1ஆம் தேதி எழுந்திச்சு பார்க்கும்போது வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக இருக்கணும். இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல், வாழ்வியல் சார்ந்த ஆன்மீகம். நடைமுறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினா உங்கள் லைஃப்பில் பண்ணுற தப்பெல்லாம் உங்களுக்கு எல்லாமே மாற்றிப்பீங்க. அதுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னாக்க, அது ஒரு ஷீட் கொடுப்பேன். என்ன கொடுப்பேங்க? அதுக்கு ஒரு ஷீட் கொடுப்பேன். அந்த ஷீட்டில் தான் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும், எழுதணும். அந்த 7 பாயிண்ட் எழுதுறீங்க. அந்த 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டு உங்களை ரியலைஸ் பண்ணிக்கிறது மாதிரி ஒரு சிம்பிள் உள்ளே இருக்கும். இந்த 7 சீட் இருக்கும். அதனால தான் அப்போ 25, 26, 27, 28, 29, 30, 31, 7 நாள் 7 சீட் இருக்கும். அந்த ஷீட்டில் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை, அந்த சிம்பிள் மேலே அந்த கோடு போட்டுருக்கோம், எழுத போகிறீங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு எழுதணும். அது யார்ட்டு கட்டக்கூடாது, உங்கள் பர்சனலாக தான் வச்சுக்கணும். 31ஆம் தேதி அன்னைக்கு அந்த பேப்பரை எரிச்சிடணும். அவ்வளோ முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படிலாம் வாழ போகிறோன்றதுக்கான ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு மட்டும்தான். அந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இந்த 1 டே பார்த்துருக்கணும். அதுலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 நாளைக்கு ஒரு சிம்பிள் அட்டை கொடுப்பேன். அந்த அட்டையை பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் வேலை. அதுதான் வந்து திருத்தங்கள் திருப்பங்கள். 7, 7, 14 வாழ்க்கை மாறிடும். அவ்வளோ, இது சத்தியம். எழுதி வச்சுக்கோங்க. எப்படிலாம் கிளாஸ் யோசனை மட்டும் பார்த்தீங்களா உங்களுக்கு ஆண்டு? ஆமாம் இல்லைங்களா? அப்போ 7 பேப்பரு ஒரு அட்டை, வேலை முடிஞ்சது உங்களுக்கு. இதில் உங்கள் லைஃப்பில் மாற்றிடுவீங்க. இதுதான் டிசம்பர் 25ஆம் கிளாஸ். நேரில் வந்தால் தான் நடத்துவேன், ஜூம் நடத்த மாட்டேன். காரணம் சொல்லாதீங்க, காரியத்தில் கண்ணாயிருங்க. எல்லாரும் இருங்க. நான் எப்படி வீட்டில் அமுச்சு விட்டுறேன், ஜெராஸ் போட்டு நினச்சிடாதீங்க. தெரியும், வீட்டில் அமுச்சு விட்டுடலாம். யாராவது வீட்டுக்கு நான் ஒருத்தர் போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், பேப்பர் தான் மாதத்துக்கு தராரு, ஒரு ஜெராஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே தான் ஒரு இது வச்சு வெயிட் வச்சுருக்கேன். ஹோலி வாட்டர் தெளித்த பேப்பர் அது. வேறு ஜெராஸ் எடுத்த பேப்பரில் வேலை செய்யாது. அந்த பேப்பரில் எப்படி எழுதணும், அந்த 5 பாயிண்ட் என்ன மாற்றிக்கிறீங்க அப்படின்றத எழுதி கொடுக்குறேன். 5 பாயிண்ட் தரவு பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இத்தனை வருஷம் தெரிஞ்சு எல்லாத்தையும் திருத்திக்கலாம்.